எங்க அம்பாளுடைய கிருபையில நமக்கு எங்க ஊர் இருக்குது? நாடு ஊர் நாடு கிடையாது நமக்கு. நமக்கு பின்னுக்குத்தான் அதெல்லாம் வரும். நமக்கு எங்க இருக்கிறோமோ அதுதான் நம்ம ஊரு, நம்ம பிறந்த நாடு, பிறந்த இடம். பிறந்த இடம். உங்களுக்கு எப்பத்துல இருந்து இந்த ஆன்மீகத்துல இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு? எனக்கு வந்து 18 வயசுல இருந்தே நம்மளை அம்பாள் ஆட்கொண்டு குருதேவர் விஸ்வாமித்தர் வழியிலே நான் இதுகளை பண்ணிட்டு இருக்கிறேன். நான் ஜேர்மன் நாட்டிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். நான் இந்த அண்ணாமலையை நோக்கி இருக்க வேண்டும், இங்கு வந்து நான் முத்தி அடைய வேண்டும் என்பதற்கு அம்பாளும் குருதேவரையும் அண்ணாமலை கேட்டதால எனக்கு இந்த ஒரு பாக்கியத்தை, இந்த இடத்தை பகவான் கொடுத்திருக்கிறான். எனக்கு இந்த இடம்தான் எல்லையற்ற மகிழ்ச்சியும் பரமானந்தத்தையும் கொடுக்கக்கூடியது. இனி விரைவில் இவர்களோடு இருந்து இறையாற்றலை பண்ணுவதற்கு எனக்கு விரைவில் அவர்கள் உத்தரவு கொடுத்து இந்த நாட்டிலே நான் வந்து அமர்ந்து மக்களுக்கு செய்ய வேண்டும் என்பதுதான் என்னுடைய நிலை. கடைசி நிலை இங்குதான் முத்தி அடைய வேண்டும். அண்ணாமலையானை நேத்தாலே முத்தி, அந்த பூமியிலே சித்தர்களும் யோகிகளும் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒரு அற்புதமான சிவ பூமியிலே என்னுடைய கடைசி கால வாழ்க்கையை முடிக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய நோக்கத்தோடு இதை உருவாக்கி கொண்டு வரோம். சின்ன வயசுலனா 18 இயர்ஸ்ல நீங்க ஆன்மீகத்துக்கு வந்தீங்க. ஆமா, உங்க பேரண்ட்ஸ் வந்து இதுக்கு ஒத்துக்கிட்டாங்க? அவங்க முதல் கட்டங்கள்லயே எப்பயுமே எதிர்ப்பார்கள். பிறகு பிறகு அவர்களுடைய இறையாற்றலுடைய சிந்தனை அவர்களை மனமாத்தி அவர்களையும் பயணிக்க வைத்தது. அவங்களும் ஆமா 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 ஆமா. இது முழுக்க முழுக்க கனடாவில இருக்கிறார் என்னுடைய ஃபாதர். அவர் தான் இந்த இடத்தை வேண்டி தந்தாரு. ஓ, இது ஒரு 6 ஏக்கர். இந்த 6 ஏக்கரும் அவர் தான் டொனேட் பண்ணி இருக்கிறாரு. டொனேட் பண்ணாத இடம் முழுக்க ஃபாதரும் சிஸ்டர்மாரும் தான் இதை கட்டி கொடுத்திருக்கிறார்கள். மற்றவர்கள் எல்லாத்தையும் அவர்களுடைய பேர் போட்டிருப்பம். மற்றதெல்லாம் அவர்களுடைய. 6 ஏக்கர் இருக்குது. 6 ஏக்கர் இத வந்து உங்க ஃபாதர் தான் டொனேட் பண்ணி இருக்காங்க. ஆமா ஆமா ஆமா. ஓ, கட்டி கொடுத்தது கிறிஸ்டியன்ஸ்ங்களா? இல்ல 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 இல்ல, எல்லாமே என்னுடைய ஃபாதர் சிஸ்டர், என்னோட உண்மையான பக்தர்கள். ஓ, உங்களோட கூட பிறந்தவங்க? கூட பிறந்தவங்க, என்னுடைய உண்மையான பக்தர்கள் சேர்ந்து இத உருவாக்கி கொடுத்திருக்காங்க. மேரேஜ் பண்ணிக்கல நீங்க? அது எல்லாம் நாம இந்த காலகட்டத்துல நாம எல்லாம் அது எல்லாம் எங்களுடைய வாழ்க்கை வரலாறுகள் எல்லாம் எங்களுக்கு பிறகுதான் உதிக்கப்படும். என்னுடைய பேரண்ட்ஸ் எங்கே இருக்கிறார்கள், அவளுடைய பேர்கள் எல்லாமே நம்ம நம்ம ஒரு துறவி. நமக்கு ஊர் கிடையாது, பேர் கிடையாது, நாடு கிடையாது. இறைவன் எங்கு வாழ வைக்கின்றாரோ அங்குதான் நாங்கள் வாழ்கிறோம். இல்லைங்க சாமி, இப்போ எனக்கு ஒரு சின்ன டவுட் என்ன அப்படின்னா, இப்ப ஆன்மீகத்துக்கு வந்துட்டா ஏன் எல்லாரும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேங்கிறாங்க? அப்படி கிடையாது. ரீசன் என்ன? அப்படி கிடையாது. எப்படி என்றால், ஒரு மாமிசம் சாப்பிட்றவர்கள் விட்டுட்டு வாரதுதான் ஒரு பெரிய சாதனை. ஆனபடியா எல்லா சித்தர்களும் யோகிகளையும் நீங்கள் வரலாற்றை பார்த்தீங்களண்டா, பிற்காலத்தில் அவர்கள் எல்லாரும் இல்லற யோகியாத்தான் இருந்திருப்பார்கள். மேரேஜ் ஆயிட்டு அதுக்கப்புறமா எல்லா சித்தர்கள் எல்லாருமே தனிமையிலையும் வருவார்கள். குடும்பமும் எல்லா சித்தர்கள் ரிஷிகள் எல்லாம் இல்லற யோகிகள் தான். எங்களுடைய இந்து மதத்திலே சொல்லவில்லை பிரம்மச்சாரியம், கிரகஸ்தம், வானப்பிரசம், சன்னியாசம், 4 ஆசிரமங்களை வாழக்கூடியதாகத்தான் எங்களுடைய மதம் சொல்லப்படுகிறது. ஆனபடியால் எங்களுடைய சித்தர்களும் அந்த நிலையிலே தான் வாழ்ந்தவர்கள். சித்தவர்களும் அந்த நிலையில தான் வாழ்ந்தவர்கள். இது வந்து வரலாறுகள் பின்னுக்குத்தான் சொல்லும். அந்த வரலாறுகள் இப்ப பார்க்க போனீங்கள் என்றால் 99.5% இல்லற யோகிகளாத்தான் எல்லாரும் வாழ்ந்திருக்கிறார்கள். ஆனபடியால் இல்லறத்தில் இருந்து ஆன்மீகத்துக்கு போறதுதான் முழு சிறந்தது, அதுதான் வைராக்கியம். ஒரு இல்லறம் தெரியாம பிரம்மச்சாரியமா போறவர்களுக்கு அந்த கற்பூர வாசனை தெரியாது. ஒரு பந்த வாசத்தில் கணவன், மனைவி, பிள்ளை, நல்லவர்களோ கெட்டவர்களோ, நம்முடைய பிள்ளை, நம்மளுடைய மனைவி, அவர்களை தூக்கி எறிந்து விட்டு இறைவனே சரணாகிதி என்று அடைபவர்கள் தான் உண்மையான வைராக்கியக்காரர்கள். பிறப்பிலே சைவம் சாப்பிட்றவர்கள் வைராக்கியக்காரர்கள் இல்லை. அவர்களுக்கு சுவை என்றாலே என்னென்று தெரியாது. சுவைத்து புசைத்து சாப்பிட்டு அதை தூக்கி எறிகிறார்களே, அவர்தான் வைராக்கியக்காரர்கள். ஆனபடியார் இதுதான் உண்மையான நெஜம். ஒரு குடித்து விட்டு குடிய விடுறவன் தான் வைராக்கியத்தோடு இருப்பான். குடிக்காதவன் என்ன வைராக்கியம்? அது டேஸ்ட் அவருக்கு தெரியாதே, அது ஒரு வைராக்கியமே இல்லையே. எங்களுடைய இதை எல்லாத்தையும் ஆசா பாசங்கள் அத்தனையும் துறந்து போர்வர் தான் இறை ஆற்றலுடையவர், வைராக்கியமுடையவர் என்பது முக்கியமான எங்களுடைய இந்து மதத்திலே சொல்லப்படுகிறது. இதுதான் உண்மையான ஐதீகம். ஆமாங்க, எல்லா விஷயம் உலகத்துல இருக்க எல்லா ஒரு ஹாப்பினஸையும் அனுபவிச்சுட்டு
அதோட பவர் என்னன்னு தெரிஞ்சிட்டும் அதை விட்டுட்டு விட முடியாது. அது அந்த அதாவது ஒரு மனைவி பிள்ளை என்பது ஒரு பெரிய பந்த பாசம். அவர் நல்லவராக இருக்கலாம் கெட்டவராக இருக்கலாம், அவர்களை எப்பயும் நாங்க விட்டு கொடுக்க மாட்டோம். அத்தனையும் தூக்கி எறிகிறார்களே அவர் தான் வைராக. அவ்வளவு ஸ்ட்ராங்கா கடவுள் அப்படின்னா அந்த ஹாப்பினஸை விட கடவுள் கூட இருக்கிற ஹாப்பினஸ் தான் கிரேட் நினைச்சிட்டு வர்றது. அதுதான் அவர்கள் முற்றும் அனுபவித்து தூக்கி எறிந்த ஆசா பாசங்கள் அத்தனையும் விளக்கப்பட்டவர்கள் ஆனபடியால். அதால் தான் அந்த காலத்தில் இந்து மதத்தில் ஒரு கீறு வரவில்லை. இன்றைய காலகட்டத்திலே கீறு வருவதற்கு காரணம் இப்படிப்பட்ட நிகழ்வுகள். ஒரு சுவாமியோட பணிவிட பண்ண வேண்டும் என்றால் 50 வயசுக்கு மேற்பட்டவர்களாக இருக்க வேண்டும். இல்லாட்டி கணவன் மனைவியாக வந்து சேவை பண்ண வேண்டும். தனியொரு பெண்கள் வந்து சேவை பண்ணுவது அது முற்றிலும் ஒரு நிலையை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். ஆண்கள் சேவை செய்யலாம், பெண்களிடம் பெண் சன்னியாசியிடம் பெண்கள் சேவை செய்யலாம். அப்படி சேவை செய்ய விரும்பினால் சுவாமிக்கு பணிவிடை செய்ய வேண்டும் என்றால் அவர்கள் இல்லற வாழ்க்கையிலிருந்து பிள்ளைகளை திருமணம் கட்டி கொடுத்து முழு கடமைகளை முடித்துட்டு வந்து செய்கிற போது அவர் தாயினுடைய ஸ்தானத்திலே பார்ப்பார், அவங்க குருவாக பார்ப்பார்கள். அந்த ஸ்தானத்தில் போகிற போது அந்த மனம் வந்து கள்ளங்கவடம் இல்லாமல் நிறைந்து இறைவனுடைய பணியை பார்க்கக்கூடியதாக இருக்கும். ஆனபடியால் இந்த ஆசிரமங்கள் எல்லோரும் அதாவது ஒரு கட்டமைப்போடு கொண்டு வர வேண்டும். யார் சேவை பண்ண வேண்டும், எப்படியானவர்கள் சேவை பண்ண வேண்டும் என்பதை ஒன்று தீர்மானிக்கிற போது எங்களுடைய இது வந்து மிகவும் ஒரு பவித்திரமாக இருக்கும். என்ன ஒண்ணுனா இப்போ ஆன்மீகத்துல வந்துட்டோம், ஆன்மீக நான் கடவுளை தேடி போறேன் அப்படின்னுட்டு சின்ன வயசுலயே ஓகே, அந்த எதுலயுமே இன்ட்ரெஸ்ட் இல்லாம வர்றது ஓகே. ஆனா இப்போ வந்து மேரேஜ் ஆயிட்டு குழந்தை குட்டிங்களெல்லாம் அப்படியே தவிக்க விட்டுட்டு அவங்க கடமையே செய்யாம எல்லாரும் வந்துடுறாங்க இல்லைங்களா, அப்படியே எந்த ரெஸ்பான்சிபிலிட்டியும் எனக்கு வேண்டாம் அப்படின்ட்டு வந்து உட்கார்ந்துடுறாங்க இல்லைங்களா, அது ரொம்ப அது தப்புங்களா சரிங்களா? இல்ல தப்பு இல்ல, அவங்களோட பிராந்த கர்மா, தொட்ட குறை விட்ட குறை, அவர்கள் இதோட முடித்துட்டு போக வேண்டும் என்றது நியதி. அந்த அம்மா கணவனை இல்லாமல் இருப்பது அந்த அம்மாவுடைய நிகதி, அந்த பிள்ளைகளுடைய கர்ம வினை. ஆனபடியால் அவர்கள் ஒரு உயர்ந்த உன்னதமான இறை சிந்தனைக்கு போறார்கள். அப்போது அந்த 7 வம்சம் அந்த பரம்பரையை பாதுகாக்கும். அப்ப அதுவும் ஒரு குழப்பினவல்ல, எல்லாருக்கும் அந்த பாக்கியம் கிடைக்கும். அந்த மாதிரி அவங்க விட்டு வரும்போது அவங்க கர்மா அதை அனுபவிக்கும். இப்ப எல்லாரும் திருமணம் ஆகாதவர்கள் எல்லாம் சன்னியாசாக முடியுமா? எல்லாரும் காவி கட்டினவர்கள் எல்லாம் ஞானத்தை அடைய முடியுமா? இதுக்கும் ஒரு பிரார்த்தம் வேண்டும், இறைவனுடைய கருணை வேண்டும். இதற்கு வந்து படிச்சு வரையில சன்னியாசம் இந்து மதத்துல அது வந்து ஒரு ஒரு வச்சாரிக்கும் வரலாம் ஞானம், ஒரு குப்பகிழறவனுக்கும் வரலாம், ஒரு டாக்டருக்கும் வரலாம். எந்த நிமிடம் எப்போது வரும் என்பதை யாரும் சொல்ல முடியாது, அதுக்கு வயசு இல்லையும் கிடையாது. எந்த நிமிடத்திலும் இறைவன் ஆட்கொண்டால் நாம் பெரும் சித்தர்களாகவும் ஞானிகளாகவும் யோகிகளாகவும் வாழக்கூடிய தன்மை இருக்கு. ஆமா, இப்ப இருக்க நம்ம சித்தருங்க 18 சித்தருங்க இருக்காங்க இல்லைங்களா சாமி, இவங்கல யாருன்னா மேரேஜ் பண்ணிட்டு எல்லாரும் இல்லற யோகிகள் தான், எல்லாரும் இல்லற யோகிகள் தான். சித்தர்களை பார்த்தா என்ன, மகான்களை பார்த்தா என்ன, இப்போ இந்த நாட்டில் வாழ்ந்து இப்போதைக்கு சமாதி அடைந்த சித்தர்களுடைய வரலாறு பார்த்தீங்கன்னா எல்லாருமே இல்லற யோகி, எல்லாரும் இல்லற யோகி, இல்லறத்துல இருந்து அதுக்கப்புறமா வந்தாங்க. அவங்க ஆன்மீகத்துல வந்து பிறகு அவங்களுக்கு பேரண்ட்ஸ் இல்லறத்தை வச்சு அவங்க அதுலேருந்து விடுபட்டு வந்தவர்கள் தான். நீங்க ஒவ்வொரு வரலாற்றையும் பார்த்தீங்களா சொல்லக்கூடியதாக இருக்கு. 99% இல்லற யோகிகளாக தான் வாழ்ந்து. உங்களுக்கு எப்படி சாமி இன்ட்ரெஸ்ட் வந்தது ஆன்மீகத்துல, எதனால வந்துச்சு, எதனால உங்க மைண்ட் சேஞ்ச் ஆச்சு அந்த சின்ன வயசுல? அது இறைவனிடம் தான். ஆமா, 18 இயர்ஸ் பாய் எப்படி இருப்பாங்க, காலேஜுக்கு போயிட்டு நல்லா ஜோஷா ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு இல்லைங்களா? எவ்வளவு சின்ன வயசுல இருந்தே பக்தி, அம்மா அப்பா சொல்லுவார்கள் இன்றைக்கு அந்த இறையாற்றல் எனக்கு ஒரு பெரிய கங்கீரியத்தை கொடுத்தது, எனக்கு பரம ஆனந்தத்தை கொடுத்திருந்தது. உலகத்துல என்ன நடந்தா என்ன இருந்தா என்ன யாருக்கு வந்தாலும் இப்ப என்னுடைய வீட்டுல கூட நல்லது கெட்டது நடந்தா எல்லாம் இறைவன் பிரார்த்தம் என்ற அளவுக்கு எனக்கு மனது பக்குவத்தை கொடுத்தவர் அம்மா தாய் காயத்ரியும் குருதேவர் விஸ்வாமித்திரர். ஆனபடியால் எனக்கு அந்த இதிலேயே எல்லாமே இறைவனுடைய திருவிளையாடல். இதை நாம் என்ன பண்ண முடியும், எல்லாம் நடக்கிற வேடிக்கையே பார்க்க வேண்டும். எப்பயோ முடிந்த காரியம் நாம் அறியும் ஒரு பொல்லாப்பும் இல்லை. இது எப்பயோ எல்லாம் கருவயிற்றிலே முடிக்கப்பட்டு விட்டது.
இதை மானிட பிறவியா வந்துட்டா இறைவனாக இருந்தா கூட கர்ம வினையை அனுபவித்தாக வேண்டும். கண்டிப்பா அது மகான்களா இருக்கலாம். உலகத்துல எல்லாருக்கும் அவர்கள் கர்ம வினையை தீக்கலாம், ஆனா அவர்களுடைய கர்மாவை அனுபவித்தாக வேண்டும். அவர்கள் கூடிய வியாதியா இருக்கலாம், துன்பமா இருக்கலாம், எதுவாக இருக்கலாம், அவர்களுக்கு நியமிக்கப்பட்டது அனுபவிச்சாக வேண்டும். ராமர் கூட காடாண்டார் தானே, மானிட பிறவி என்றால் அதுதான். சிவபெருமானே உலகத்துக்கே படியளந்தவர், அவரும் புட்டுக்கு அடி வேண்டினவர் தானே. மானிட பிறவி என்பது கர்ம வினையை போக்குவதற்காக உருவாக்கப்பட்டது. இப்போ நீங்க ஜெர்மன்ல இருக்கீங்க, இப்ப இங்க எந்த ஒரு இன்டென்ஷன்ல இந்த இது அமைச்சிருக்கிறீங்க சாமி, காயத்ரி பீடம் அமைச்சு? ஆமா, இங்க இது வந்து மக்களுக்கும் இறைவனுக்கும் ஒரு தொடர்பை உண்டுபடுத்துவதற்கு, இடையிலே நந்தி போல நாமல் இல்லாமல் அவர்கள் அவர்கள் கையால செய்கிற போது இந்த இறைவனுடைய திருவருள் அவர்களுடைய கர்மவினை போய் அவர்கள் வாழ்க்கையில ஒளி மயம் ஆக வேண்டும் என்ற எண்ணத்தோடு அவர்களுக்காகவே, இந்த மக்களுக்காகவே இது ஒரு நல்ல ஒரு வழியிலே மக்கள் செல்ல வேண்டும். நாம் பல லட்சத்தை கொடுத்து விட்டு கைகட்டி நிக்கிறதை விட நம்ம இறைவனுக்கு, நம்ம அப்பாவுக்கு, நம்ம சித்தருக்கு, நம்ம நண்பருக்கு எந்த வடிவமுமாக எடுத்துக்கொள்ளலாம். அவர்களுக்கு நம்ம கையால ஒரு ஒரு செம்பு பால் கொடுக்கிற போது கூட, அபிஷேகம் பண்ணும் போது கூட, அது மிக பக்தியோடு பரவசத்தோடு அந்த உங்களுடைய அந்த ஒரு பயத்தோடு செய்கிற போது இறைவன் பரிபூர்ணமா ஏற்றுக்கொள்ளுவார். இதற்கு மந்திரமோ தேவாரமோ தேவை, அந்த பயபக்தி. உதவி செய்யாட்டியும் ஒருவருக்கு உபத்திரம் கொடுக்காம இருந்தாலே இறைவனுடைய திருவருள் உங்களை தேடி வரும். நீங்கள் எங்கும் தேடி செல்ல தேவையில்லை, இதுதான் என்னுடைய கோட்பாடு. என்ன படிச்சிருக்கீங்க சாமி நீங்க? ஏதோ படிச்சிருக்கிறேன், உங்களுக்கு பிற்காலத்துல நீங்க பாருங்க. ஏதோ கொண்டு நமக்கு என்ன முடிச்சிட்டு பகவான் எங்க அனுப்புறாரோ அதுதான். இல்ல இவ்வளவு ஞானமா இவ்வளவு பேசுறீங்க இல்லீங்களா? இது எல்லாம் இறைவன் கொடுத்த திருவருள். யார் உபதேசம் கொடுத்தது? எல்லாமே எனக்கு தாயும் புரிதவர் விஸ்வாமித்ரர். நான் அவர்கள் மூலம்தான் இதெல்லாம் செய்து கொண்டிருக்கிறேன். நான் அவர்கள் உத்தரவு இல்லாமல் நான் செய்திருந்தா மீண்டும் அடி வேண்டியது. அவர்கள் என்ன கட்டளை இடுகிறார்களோ அதுக்கு பணிந்து அந்த கட்டளை ஏற்றுக்கொண்டு நான் பணி பார்த்து கொண்டிருக்கிறேன். நான் ஒரு பிச்சைக்காரன் சேவகன், இந்த பீடத்துக்கு அரசி காயத்ரி, நாம் குருவுக்கு குருதேவராகவும் வழி நடத்தக்கூடிய குருதேவர் விஸ்வாமித்திரர். ஆனபடியால் இங்க வந்து இவ்வளவு நோய்ப்பாய்ப்பட்டவர்கள் எவ்வளவு துன்பத்தில் வந்தாலும் இந்த இடத்துல வந்து தங்கி போனால் தீக்கக்கூடிய நோய்களை தீக்கக்கூடிய அபூர்வமானவர். கணவர்கள் வந்து ஃப்ரீ சர்வீஸ் செய்துட்டு உடம்பு சரியானவர்கள் போயிருக்கிறார்கள். மற்ற இவ்வளவு துன்பத்தில் வந்தாலும் இந்த இடத்துல கால் வச்சுட்டா அவருக்கு பல மாறுதல்கள் ஏற்படுகிறார். லைஃப்ல நிறைய சேஞ்சஸ் ஏறுது. இது வந்து நீங்கள் கண்முன்னா நடக்கக்கூடியது. மற்றது நீங்கள் இங்கே யாகம் நடக்கும், பௌர்ணமி, சங்கடா சௌத்தி, தேபராஷ்டமி, 108 மூலிகை போட்டு நாம பண்ணிட்டு இருக்கிறோம். அந்த யாகம் வந்து யாருக்கு அந்த பிரார்த்தமோ அது ஒரு ஆள் தான் செய்ய முடியும், நாலு பேர் எல்லாம் சேர்ந்து செய்ய முடியும். அப்படின்னா யாகம் வந்து ஒருத்தரே செலவு பண்ணி அவங்களே உட்கார்ந்து இங்க செய்யணும். அவங்க இல்ல, மக்களும் சேர்ந்து செய்வார்கள். ஆனா அவங்க மக்கள் சேர்ந்து எல்லாரும் மூலிகை போடுவாங்க, அது எங்கேயும் கிடையாது. எல்லாம் பண்ணி எல்லாம் மக்கள் செய்யறாங்க. அவங்க தனிப்பட்ட ரீதியில ஒரு நட்சத்திரத்திலே சித்தரிட்ட வந்து செய்ய வேண்டும்னா அவர்கள் தாங்கட பாட்டிலேயே பால் அபிஷேகம் செய்துட்டு இங்க இருக்கிற சுவாமி அவரிடம் தொலைபேசி அழைப்புதல் பண்ணி டைம் கேட்டுட்டு வந்து நீங்கள் அந்த பணியை செய்துட்டு போகலாம். யார் வந்தாலும் இங்க அன்னதானம் சாப்பாடு எல்லாமே கொடுப்போம். எந்த எதிர்பார்ப்பு இன்றியும் நம்ம பணி செய்யறோம். அவர்களால விரும்பி என்னமும் பண்ணினா அது அவர்களுடைய பிரார்த்தம். நாம எதையும் எந்த மடங்கள் போல ரூமுக்கு காசுதா சாப்பாட்டுக்கு காசுதான் எதுவுமே கிடையாது. சன்னியாசம் என்பது வியாபாரம் பண்ண லொச்சு நடத்தவில்லை. இறைவன்களை தரிசனம் பண்ணுவதற்கு வார பக்தர்களுக்கு பண்ணும். அவங்க விரும்பினா கொடுக்கட்டும், கொடுக்காம அவனுக்கு ஒருவனுக்கு கொடுக்க வழி இருக்கும், இல்லாம இருக்கும். அதுக்காக இல்ல, இப்ப ஒருவருக்கு 10,000 நம்ம பூஜை பண்ணுவோம், 500 பூஜை பண்ணி கொடுப்போம். ஏனென்றால் அந்த ஏழைக்கும் அது போய் சேர வேண்டும். இப்ப ஒரு ஏழை வார அவனுக்கு ஒரு ஆசை பூஜை பண்ண வேண்டும் என்றால் அவன்கிட்ட 500 தான் இருக்குது, அதற்கான பொருட்களை வேண்டி அதை செய்யலாம். இறைவன் எல்லாத்தையும் ஏற்றுக்கொள்ளுவார், ஆனா அவனுடைய மனம் புண்படுத்தாமல் எல்லோரும் இந்த பூஜைகளை செய்வதுதான் எங்களுடைய நோக்கம். எங்களுடைய காலகட்டத்திலும் எல்லாரும் வந்து இறைவனை தாங்களே செய்ய வேண்டும். எத்தனையோ பேர் அப்பாலோடு சேர்ந்தவர்கள் மாமிசத்தை விட்டிருக்கிறார்கள்,
நல்ல வழியில வந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனபடியும் அவர்கள் எதற்காக அம்மனோடு நெருங்கி அவங்களோட கையால பால் ஊத்துக்கிற போது, அவங்களோட கையால ஒவ்வொரு கைங்கரியங்களும் செய்யும் போது அவங்களுடைய தீய சிந்தனைகள் போய் நல்ல ஒரு எண்ணம் ஒளிமயத்தோடு வாழக்கூடிய ஒரு இதாக உருவாகும். இங்க வர்றதுனால மக்களுக்கு என்ன நன்மை கிடைக்குங்க சாமி? அவங்களுடைய துன்பங்கள் அனைத்தும் போக்கக்கூடிய ஒரு ஸ்தலமாக இருக்கும். ஒரு காலத்துல ராகு கேது தோஷங்களை நிபத்தி பண்ணக்கூடிய ஒரு புனிதமான ஒரு இடமாகவும் அமையக்கூடிய இடமாக இது இருக்கு. என்ன துன்பத்தில வருகிறீர்களோ அம்பாளிடம் உங்கள் மனசார கண்ணீர் விட்டு அழுது உங்கள் குறைகளை சொல்லி பேசிட்டு போங்கோ, உங்களுக்கு நல்லதே நடக்கக்கூடிய அற்புதமான ஒரு இடம். ஓ, அதுவும் இல்லாம அவங்க நட்சத்திர பிரகாரம் இருக்கிற சித்தருக்கு அவங்களே வந்து அபிஷேகம் பண்ணலாம். அவங்க கையால அபிஷேகம் பண்ணணும். எல்லாமே அப்ப அவங்க தோஷங்கோ சாபம் பாவம் எல்லாம் போயிடும், விலகிடும். ராகு கேது தோஷம் பரிகாரமும் இங்க அவங்களே அவங்க கையால அவங்களும் பண்ணலாம். இங்க நீங்க சொல்லிட்டீங்கன்னா எத்தனை லிட்டர் பால், அது அதுக்கான அந்த காய்ச்சறதுக்கான அந்த இது சகலதும் நாங்கள் ரெடி பண்ணி வச்சிடுவோம். நீங்க அதுக்கு பே பண்ணிட்டு நீங்க உங்க கையால பண்ணி அபிஷேகம் பண்ணலாம். இப்போ ஒரு ஒரு சித்தருக்கும் வந்து ஒரு ஒரு கோயில் கட்ட போறீங்களா சாமி? இல்ல இது இல்ல இது தற்காலிகமான இடம். இனி சித்தர்கள் யார பிடிச்சு கட்டட்டும், எந்த பிச்சைக்காரனால இவ்வளவுதான். யாருக்கு அந்த பிராப்தம் இருக்குதோ அவங்க வந்து இந்த சித்தரை செலக்ட் பண்ணி, அவங்க ஸ்டார்க்கு எந்த சித்தரோ அவரை செலக்ட் பண்ணி அவங்க கோயில் இங்கே கட்ட நீங்க இடம் இடம் கொடுத்துடுவா. அவங்க வந்து கட்டி எங்கள்கிட்ட ஒப்படைக்கணும், அதுக்கான இன்ஜினியரையும் காட்டிடுவோம். நமக்கும் அந்த காசுக்கும் சம்பந்தம் கிடையாது, அவங்க கட்டி நம்மகிட்ட ஒப்படைக்கிறது. இன்ஜினியரும் பண்ணி செய்யறது. ஏண்டா இங்க வந்து நமக்கு இதுகள் எல்லாம் பாக்குற பணி அல்ல, இறைவனை அடைகிற பணி. ஆனபடியா இதெல்லாம் நாம பொறுப்பெடுக்க முடியாது. ஒன்னு செய்ய போறீங்க இந்த இன்ஜினியர் நீங்க. ஆனா நீங்க இவ்வளவு சான்ஸ் குடுக்கறீங்களே சாமி, ரொம்ப அது ரொம்ப பெரிய விஷயம். ஏன்னா சித்தருங்களையும் ரெடி பண்ணி கொடுத்து இடமும் கொடுத்து நீங்களே கட்டிக்குங்க உங்க இஷ்டம் அப்படின்னா, அவங்களுடைய ஸ்டார் பிரகாரம் அவங்க செலக்ட் பண்ணி எந்த சித்தரோ அவங்களுக்கு அவங்க கட்டிக்கிட்டாங்க, அது எவ்வளவு பெரிய விஷயம். பெரிய விஷயம் இல்ல, அவங்க ஏழு ஜென்மத்துக்கு நல்லா இருக்கு. அதுக்கு நீங்க இப்ப காரணமா இருக்கிறீங்க. ஆமா, அதுதான் இப்ப பாருங்க, ஒவ்வொருவருடைய சித்தருக்குள்ள ஒவ்வொரு பேர் நாடு போட்டிருக்கிறோம். அத போல அவங்க கட்டி கொடுக்கறவங்க பேர் அந்த ஊர் போட்டுடுவோம். அது போட்டு நம்மகிட்ட கையில ஒப்படைக்க வேண்டும் என்றால் இந்த இறைவனை யார் செய்ததுன்றது ஒரு வரலாறு சொல்லப்படும். ஆமாங்க, அது பெரிய ஹிஸ்டரி. ஆனா நீங்க எந்த மடத்துல போனாலும் பேர் போட முடியாது, போட முடியாது. இங்க போடப்படும் என்ற ஒரு ஹிஸ்டரி. யார் கட்டி குடுக்குறாங்களோ அவங்க பேர் போடுவாங்க. ஆமா, இப்பவே இப்ப ஒரு ஆள் வந்திருக்கிறாரு, அவருக்கு இந்த இடத்தை யார சொல்லி வார, அவர் பார்த்து அவர்கிட்ட பூட்டினார், இது கட்டி இடே நம்ம பூட்ட இந்த ஊருக்கு வந்திருக்கிறாரு, அப்பா அவர் செய்திருக்கிறாரு இது என்று ஒரு ஒரு தோன்றும். இது இல்லை என்றால் யார் எப்படி பண்ணினா தெரியும். இது ஒரு ஒரு 3000 ஆண்டு 4000 ஆண்டுகள் மண்ணுக்கு கூட போனா கூட வரலாறு சொல்லும். ஆமாங்க, வரலாறு சொல்லும். அப்படித்தான் இதை இணைச்சு நாங்கள் ஒவ்வொன்றும் செய்து கொண்டோம். கடவுளோட பிரார்த்தம் இருந்துச்சுன்னா எனக்கு என்னோட சித்தர் காளங்கிநாதருக்கு நான் கோயில் கட்டணும்னு ஆசைப்படுறேன். அவரோட பிரார்த்தம் இருந்தா அது நடக்கும். கண்டிப்பா கண்டிப்பா, நீங்க மனசு நச்சிட்டீங்கல்ல, அவரே வழி தருவார் பாருங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு, ஏன்னா இந்த மாதிரி எங்கேயும் சான்ஸ் கொடுக்க மாட்டாங்க, பேரும் போட மாட்டாங்க. ஒரு அதாலதானம்மா இப்ப 4 பேர் செய்தா எங்களுக்கு வருமானம், 4 பேரை கூப்பிட்டு செய்தா வருமானம் வரும். நாங்க வருமானத்துக்கு செய்யல, மக்களுடைய துன்பங்கள் துயரங்களை போக்குவதற்காக யாகம் செய்யறோம். எந்த ஆடம்பரமும் கிடையாது, பேர் கிடையாது, ஓட் கிடையாது, எதுவும் கிடையாது. இது ஜங்ஷன்ல 1.5 கிலோமீட்டர் ஒரு அமைதியான ஒரு காட்டுக்கு நாங்க வாழ்ந்துட்டு இருக்கோம். தலவாக்குளம், திருவண்ணாமலை மாவட்டம், தலவாக்குளம் தண்டரை ரோட்ல அம்மன் நகர்ல, அம்மன் நகர் காயத்ரி பீடம். அவங்களுக்கு பிராப்தம் இருந்தா இங்க வந்து பூஜையல் பார்த்துட்டு போகலாம் போகலாம் போகலாம். ஆனபடியா அது நம்ம எல்லா வசதியும் குடுக்கறோம். இப்ப நீங்க வேற ஒரு மடத்துல போனா கூட ரூமுக்கு காசு கட்ட வேணும், ஆமாங்க, சாப்பாட்டுக்கு காசு கட்ட வேணும், டொனேட் பண்ண. இங்க எந்த எதிர்பார்ப்பும் கிடையாது, எல்லாருமே வடிவா வந்து இருந்துட்டு போகலாம். கொடுத்தா அவங்களுக்கு ரிசிப்ட் கொடுப்பாங்க, இல்லையோ பரமானந்தம். நான் உங்களுக்கு ஆத்மா இறைவனுக்கு சேவை செய்கின்றோம், ஆனா சரீரத்துக்கு சேவை செய்ய. ஆனபடியால் நாங்கள் வந்து பணத்துக்காக ஆன்மீகம் நடத்தக்கூடாது. இந்து மதத்தினுடைய தலை எழுத்தே எந்த கோயில்களுக்கு போனாலும் காசு போட்டுத்தான் போக வேண்டும். இது என்ன நிலை? அப்ப ஒரு வேளை என்ன பண்றது, ஒரு பிஜேபி போறண்டா முன்னுக்கு போற அதிகாரத்தை பயன்படுத்தி அப்படி அவர் இறைவிய நாணத்தை அடைய முடியுமா?
அப்ப இந்த கியூல இருக்கிற மக்கள் என்ன, அவன் முட்டாளா? கால் கடுக்க நின்று இறைவனை தரிசித்தாத்தான் இறைவனுடைய திருவருள் கிடைக்கும். ஆமாங்க, நாம வந்து இப்படி கொடுக்கறது கஷ்டம். வெளிநாட்டால வாரம் அவன் ஒரு மாசத்துல இருக்கிறவன் கண்டிப்பா சுத்த வேணும், அவன் போறது நியாயம். நாம இந்த ஊர்ல இருக்கிறனா அத பெரிய மினிஸ்டரா இருந்தா என்ன, பகவானுக்கு நான் ஆறு சேவகர், பகவான் முன்னாடி எல்லாருமே ஒண்ணுதான். இதே ஒரு சர்ச்சுக்கு போங்க, ஒரு பள்ளிவாசலுக்கு போங்க, புத்தவிகாரைக்கு போங்க, இல்லாட்டி ஒரு சீக்கியனுடைய டெம்பிளுக்கு போங்க, பணம் கொடுத்தா போறோம். இல்லங்க, ஃப்ரீ அங்க எதுமே. ஆனா வடியால இங்க மத மாற்றத்துக்கு காரணம் இந்துக்கள் தான், இந்து கோயில்களும் இந்த இதுதான். மூலஸ்தானத்துக்கு மனசுக்கு சங்கடமா இருக்குது, கடவுளை கும்பிட போய் அது தள்ளு தள்ளு, அதுவும் கூட மனசார நின்னு அவரை பார்க்க கூட முடியல. மற்றது காசு கொடுத்து அவன் நிக்கிறான், நம்மள தள்ளு தள்ளுண்டா, அப்ப நாம இங்கதான் போறது. அந்த நிலை இல்லாத இடம்தான் இந்த இடம். ரொம்ப ரொம்ப நான் ரொம்ப சந்தோஷம். அதுக்காகவே இதை உருவாக்குறேன், அவர்களே அபிஷேகம் பண்ணுங்கள், அவர்களே காலை இறுக்கி பிடிங்கள், உங்களிடம் சித்தர் உங்களுடைய குறைகளை தீர்ப்பதற்காக உருவாக்கி இருக்கின்றேன். இதுதான் இங்கத்தின் நிலை, எந்த ஒரு இடத்திலையும் இல்லாத ஒரு நிலை. அதால இங்க பெரிய பணக்காரன் வந்தா ரெண்டடி தள்ளி நிக்க வேண்டும், ஏழைக்குத்தான் முதலிடம். இங்கு வந்து இறைவன் ஏழைகளின் உள்ளத்தில் கள்ளங்கவடம் இல்லாத உள்ளத்தைத்தான் வீத்திருப்பானுடைய பணக்காரன் அவனுடைய கருமாவை கொட்டுவதற்கு, நம்மிடம் சுமத்துவதற்கு, பாவ மூட்டியை சுமப்பதற்கு வருகிறான். நாம் ஏழைகள் மீது ஒரு செங்கல் தந்தாலும் ஒரு கோடிக்கு சமன், அவன் என்ன கருமாவை தந்துட்டு 2 கோடி தந்தாலும் சீரும் இந்த இடத்துல. அதாலதான் நான் இங்கு வந்து யார் இறைவனுக்கு உரியவர்களோ உண்மையானவர்கள் அதை பண்ணட்டும், மற்றவர்களுக்கு இங்க இடமே கிடையாது. ரொம்ப சந்தோஷங்க சாமி. சாமி இன்னொன்னு, இப்ப நீங்க இது செய்யறது கூட தர்மம், மகா தர்மம், ரொம்ப ஒரு உன்னதமான ரொம்ப புண்ணியமான ஒரு காரியம் நீங்க செய்யறது. இன்னும் இதுல எனக்கு ஒரு சின்ன ஒரு இது இருக்கு, தர்மத்தை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. இந்த தர்மம் ஓகே, இல்ல ஆன்மீக தர்மம் ஓகே. இப்ப நான் ஒரு பொதுவா சொல்றேன், நீங்க திருப்பதியில திருப்பதிக்கோ பழனி முருகனுக்கோ லட்சக்கணக்கா காசு போட்டு பழனியும் திருப்பதியும் அனுபவிக்கவில்லை, அங்க இருக்கிற அரசியல்வாதிகளும் அங்க இருக்கிறவர்களும் தான் அனுபவிக்கிறார்கள். கோயில்களை ஏன்றவர்கள் அங்க கிடைக்கிற பணத்துக்கு ஏற்ற கோயில்லயே ஒரு சிறப்போ ஒரு நீட்டோ கிடையாது, நான் பார்த்த அளவில். நீங்கள் ஏழை ஆசிரமங்கள், கஷ்டப்படுபவர்கள், கஷ்டமா ஒரு விளக்குக்கு தீபம் ஏற்ற முடியாதவர்கள், கும்பாசம் பண்ண முடியாதவர்கள், கோயில்களை கட்ட முடியாதவர்களுக்கு அதை கங்கரியம் செய்த அந்த திருப்பதியே ஞானத்தை கொடுப்பார். திருப்பதியான் அனுபவிச்சா சந்தோஷம், சுத்தி இருக்கிறவன் எடுத்து அதை ரோட்டு போடு அது போட்டு இது போட்டு அவனுடைய அரசியல் வாழ்க்கைக்காக கோயில் பணத்தை எடுக்கிறார்கள். ஆனா இந்த கோயில் பாத்திரம் மறைந்து பிச்சை போடுண்டால் இது இறைவனுக்கு போய் சேருகிறதா என்பதை பார்க்க வேண்டும். இப்ப நான் என்ன சொன்னேன், இதை கட்டுறீங்களா, இவ்வளவு காசு, இன்ஜினியரை பிடிங்க, நீங்களே கட்டுங்க, இதுல ஒரு ஊழலே கிடையாது. ஆமா, இதெல்லாமே டைரக்ட், எல்லாமே டைரக்ட். நமக்கு நாளைக்கு வரக்கூடாது, இப்படி நடந்துட்டு தப்புன்னு, நான் உன்ன பிடிச்ச நீ கதைச்சா கட்டினா விஷயம் முடிஞ்சது, அது உன்னுடைய பிரச்சனை. உன் கர்மாவத்திக்க நீ கட்டுற, அவ்வளவுதான். இது நான் சுமந்து இதுக்கு ஒரு கணக்கு புள்ளிய பார்த்து இதுக்கு ஓடிட்டு போட்டு எனக்கு அதுக்கு நான் இங்க வரையில. ஆமா, ஆனபடியா நீ கட்டிட்டு என்னடைய சாவியை கொடுக்குறியோ, பரமானந்தம் அன்னைக்கு வச்சு உங்களையும் வச்சு கும்பாசம் முடிச்சுட்டு எந்த பகவான் நீங்க எப்ப வந்தாலும் இந்த இடத்துல நீங்க சேவை பண்ணி சேவைப்பட்டலாம். அப்படியான ஒரு சூழ்நிலையில தான் நாங்க இருக்கிறோம். ஆனபடியால் இங்க இருக்கிறவர்கள் இன்னும் ஒரு இறை சிந்தனை இல்லாம வந்து கொண்டு திருப்பதிக்கே திருப்பதிக்கே அள்ளி போடுறார்கள். இப்ப பழனிக்கு பழனிக்கண்டு அள்ளி போடுறார்கள், திருச்செந்தூருக்கண்டு போடுறாரு. இத எங்க இந்த உடைப்பட்ட கோயில்கள் இருக்கின்றதோ, எங்க பூஜை பண்ணாம கோயில்கள் இருக்கிறதோ, ஊர்ல வந்து சிவன் கோயில் எங்க இருக்குதோ அதை புனரமைச்சா அவங்க 7 ஜென்மம் பிரம்மாண்டமா வாழக்கூடியவர்கள். நீங்க இதை போட்டு திருப்பதி திருப்பதியை நெச்சுக்கொண்டு கட்டி கொடுங்கோ, கரெக்ட். ஆனபடியே அதுதான் சந்தனை. அதை விட்டுட்டு நீங்க வந்து சும்மா பேருக்கும் புகழுக்கும் செய்து எந்த பிராப்தமும் இல்லை, இறை பக்தியோடு உண்மையாக செய்ய வேண்டும், அதுதான் உங்களை வந்து சேரும். பேருக்கோ பெரிய பதவியை பிடிச்சு கொண்டு நேர போயோ கடவுளை ஏவனும் அடைய முடியாது. எவ்வளவு தவம் இருந்து வரம் பெற்றாலே இறைவனை அடைய முடியாம எத்தனை ஞானிகள் யோகிகள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் மட்டும் செய்த கர்ம வினையை முடிச்சு இன்னும் பாவத்தை செய்து கொண்டு போய் நேர போனா எல்லா பாவம் போயிடுமா சொல்லுங்க, எப்படி போவோங்க? அதை முத புரிஞ்சு கொள்ளுங்கோ, யதார்த்தங்களை புரிஞ்சு கொள்ளுங்கோ. நாம போகும்போது எளிமையான முறையில பகவானை பார்த்து அவருக்கு பணிவாகி, நாம அவன் எங்களை ஆளுகிற ஒரு அரசர், ஒரு பெரிய ஒரு பொக்கிஷத்துக்கு பணிவோடு பக்தியோடு போய் சென்று அவரை நாம் வணங்க வேண்டும்.
அப்பதான் இறை ஆற்றல் கிடைக்கும். அதே போல இந்த இந்து கோயில்களோ ஆசிரமங்களோ காலேஜோ ஸ்கூல் கட்டுறதுக்கு ஆசிரமம் கிடையாது. இது அரசியல்வாதிகளும் வியாபாரிகளும் தான் பண்ண வேண்டும். அப்படி அவர்கள் கட்டினா இலவசமாக ஏழைகளுக்கு படிக்க வேண்டும். பணம் சம்பாதிக்க வந்தா இவர்கள் உண்மையான ஆன்மீகவாதிகள் அல்ல, இவர்களும் ஒரு வியாபாரிகள் என்றுதான் நான் நினைக்கிறேன். என்ற உண்மையானவர்கள் ஏழைகளை படிப்பி, ஏழைகளுக்கு பண்ணு. இல்லாட்டி காலேஜ் கட்ட போறியா, கல்வி இது இறை திருமுறைகளை சொல்லிக் கொடுக்கிறது, வேதங்களை சொல்லிக் கொடுக்கிறது, எல்லோரும் சமஸ்கிருதத்தை கற்றுக்கொள்ள வேண்டும். இப்ப பைபிளை எல்லாரும் படிக்கிறாங்க, குரானை எல்லாரும் படிக்கிறாங்க, எல்லா மதங்களும் படிக்கிறாங்க. ஏன் நாம அதை படிக்க கூடாது? படிச்சா நமக்கே தெரியுமே, நாமளே பூஜை பண்ணலாமே, நாமளே என்ன பிள்ளை நடக்குதுன்னு தெரியுமே. அதை விட்டுட்டு சமஸ்கிருதம் பிள்ளை பிள்ளை என்று சொல்றதை விட நீங்க எல்லோரும் சேர்ந்து எங்களுடைய தெய்வீகத்தை படியுங்க. ஆனபடியா அது பிழை இல்லை, நாம தெரிஞ்சு கொள்ள வேண்டும் என்ன நடக்குதுன்னு தெரியும். ஆமா, ஒரு ஒரு மதத்திலயும் எந்த மாதிரி கடவுளை எந்த மாதிரி காமிக்கிறாங்க, ஃபாதர் என்ன பண்றாரோ இதே சாதாரண மக்களும் அவ்வளவு பிரேயர் பண்ண முடியுது. அதே போல நீங்கள் வேதங்கள் திருமுறைகள் திருமந்திரங்களை படித்தீர்கள் என்றால் உங்களுக்கு அது போதும், உங்களுக்கு அடிப்படை பேசிக்கே கிடையாது. ஆன்மீகம் என்றா என்னன்னு தெரியாம இருக்கு. எல்லாரும் இந்துக்கள் அண்டு இருக்கின, அவர்கள் எப்படி இந்துக்கள்? கிறிஸ்தவன் ஞானஸ்தானம் பெற்றால் கிறிஸ்தவன் ஆக முடியும், பௌத்தன் அவனுடைய சடங்கு, இஸ்லாம் அவனுடைய சடங்கு. இந்துக்களாக வாழ வேண்டும் என்றால் சமய தீட்சை பெற்றிருக்க வேண்டும், அதை நாம எல்லோருக்கும் கொடுக்க வேண்டும், அப்பதான் இந்துக்களாக வாழ முடியும். அதை போல ஏழைகள் மக்கள் மீது நாம போய் சந்தித்து அவர்களுக்கு என்ன தேவை, எது கொடுக்க வேணும், எது செய்ய வேண்டும் என்று செய்ய வேண்டும். அதை விட்டு பெரிய கோயிலை கட்டுறதோ 10 லிட்டர் பாலை ஊத்துறதோ புண்ணியம் கிடையாது. அதுக்கு 1 லிட்டர் பாலை கொடுங்கோ, இல்லாட்டி 10 லிட்டர் ஊத்துறீங்களா, அதை ஒரு பெரிய அண்டா வச்சு ஏற்றி அங்க வாசல வைங்க, ஏழைகள் எடுத்துக்கொண்டு போய் காய்ச்சி குடிக்கட்டும். நோய் நொடி எல்லாம் போ, மண்ணுக்கு போறதை எதையும் பண்ணாதீங்கோ, எதையும் செய்யாதீங்கோ. இவ்வளவு ஒவ்வொரு தானமும் இறைவனுக்கு போய் சேர்ற மாதிரி பண்ணுங்க. அது மக்களுக்கு கொடுத்தாலும் இறைவனுக்கு சம, அதை பண்ணினா அதுதான் பெரிய புண்ணியம், புண்ணியம் தர்மம். சாமி, சமய தீட்சைனா என்னங்க சாமி? சமய தீட்சை என்பது நாம் ஒரு இந்துவாக வாழ வேண்டும் என்றால் ஒரு பயன் ஒரு மந்திரம் இருக்கிறது, அது பெற்றாதான் நீங்க ஒரு இந்து. நீங்க விபூதியும் குங்குமமும் சந்தனமும் விட்டா நீங்க இந்துவாக முடியாது. நீங்க கிறிஸ்டியனும் இல்ல, முஸ்லீமும் இல்ல, பௌத்தனும் இல்ல, இந்துவும் இல்ல. நீங்க ஒரு தனி காட்டுவாசியா வாழுவீங்க. எந்த மதமும் கிடையாது. ஒன்று தீட்சை பெற்றிருந்தா இந்து மதம், ஞானசனம் பெற்றிருந்தா கிறிஸ்டியன், என்ன ஒன்று பண்ணியிருக்கணும், ஒரு சடங்கும் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்க. முடி அடி அத்திவாரத்தை நாம முதல் கொடுக்க வேண்டும், சமய தீட்சை பெற்றிருக்க வேண்டும் இந்துவாக. ஓ, சமய தீட்சை பெற்றால்தான் இந்துவா வாழ முடியும். நம்ம அதை எடுக்கலன்னா நம்ம இந்து கிடையாது, எந்த மதமும் கிடையாது, ஒரு மனுஷன். இது யார் சொல்லி கொடுக்குறா? இது இப்பதாங்க நான் ஃபர்ஸ்ட் டைம். நான் அடிப்படையாக அதை பண்ண வேண்டும். நான் நினைச்சேன் சன்னியாசம் எடுத்தா தீட்சை எடுக்கணும், அதுக்கப்புறம் சன்னியாசம். சமய 6 வயசுலேருந்து 7 வயசுக்கு இடையில சமய தீட்சை பெற்றிருக்க வேண்டும், அவன் தான் முழு இந்துவாக முடியும். அது யார் கொடுப்பாங்க சாமி? அது யாரு? சைவ குருக்கள், பிராமணர்கள் கொடுக்க வேண்டும். சரிங்க சாமி. சாமி, ஜெர்மன்ல நீங்க இந்த மாதிரி காயத்ரி பீடம் இருக்கா, அங்க கோயில் இருக்கா உங்களோடது? நம்ம இருக்கிற இடமே கோயில். கோயில் நாம எங்க இருக்கிறோமோ அதை உருவாக்கி கொண்டு வரோம். அங்கே இப்படியே தான் வாழ்ந்துட்டு இருக்கீங்களா? என்னுடைய வாழ்க்கை இதே வாழ்க்கை. எல்லா இடமும் போய் என்னுடைய மக்களுக்கு அம்பாளுடைய பிள்ளைகளுக்கு சேவை செய்துட்டு இருக்கிறேன். ஆனா நீங்க பிறந்து வளர்ந்ததெல்லாம் தமிழ்நாடு தான். அது எல்லாமே கடவுள் தான் சொல்லுவேன். இல்ல, நம்ம வியூவர்ஸ் எல்லாம் கேட்பாங்க இல்லைங்களா, எங்க பிறந்தாரு, அவர் எந்த ஊருன்னு கேட்பாங்க இல்லைங்களா? இப்போதைக்கு நான் வசிக்கிறேன், என்னுடைய இறைவன் என்னை பணி வைத்திருக்கிறார் ஜெர்மனியிலே. ஈரோப்பா மக்களுக்கு என்னுடைய சேவையை செய்து கொண்டிருக்கிறேன். கடைசி காலம் எங்கு எனக்கு அனுப்புகிறாரோ அங்கு. துறவிக்கு நாடு கிடையாது, ஊர் கிடையாது, இடம் கிடையாது. அவர் எங்கு இருக்கிறாரோ அதுதான் அவருடைய ஊர். அவர் இன்றைக்கு இப்ப எனக்கு ஊர் இந்த திருவண்ணாமலை தான். நாளைக்கு எங்க சென்னையில இருந்தா சென்னை தான் எனக்கு ஊர். ஆனபடியால் அதுகள் என்றைக்குமே. யூரோப்ல நிறைய ஹிந்துஸ் இருக்காங்க, ஆனந்தமா இருக்கிறார்கள். பரம நல்ல இறை ஆனந்தத்தோடு, இளம் சமுதாயம் நல்ல இறை சிந்தனையோடு, ஆன்மீகமும் தமிழும் மிகவும் படித்து கொண்டு வருகிறார். நல்ல தமிழும் தமிழ் பாடசாலைகள் சமய இதுகள் எல்லாமே நல்லா பண்ணிட்டு வராங்க. இங்கத்தைய விட அங்கத்தையே நல்லா நல்லா. இந்த 6 ஏக்கர்ஸ் இந்த லேண்ட்ல என்னெல்லாம் வரப்போகுதுங்க சாமி? பிளான் ஃபியூச்சர்ல சித்தர்கள், சித்தர்களுடைய கோயில், ராகு கேது கோயில்,
காயத்ரி அம்மாவுடைய கூடம், மற்றவர் பாரதர்கள் தங்கி இருந்து தியானம் பண்ணி ஓய்வு எடுக்கிறது. ஒரு காலகட்டத்தில் வந்து வயசானவர்களுக்கு ஓல்டேஜ் ரூம், மற்றும்படி வேறு எதுவும் இல்லை. பைரவர் கோயில், ஆமாம், அது ராகிரி. இங்கே இருக்க எல்லாத்துக்கும் ஒரு கோயில் உருவாக்கிடுவோம், உருவாக்கி. ஆமாம், மற்றபடி இங்கே பாரதர்கள் தியானம் நேரடியாக அவர்களை பூஜை பண்ணலாம், அமைதியான முறையில் இருந்துட்டு போக வேண்டும். யார் வேணா இங்கே வந்து தியானம் பண்ணிட்டு போகலாம், அவங்க கையாலே அபிஷேகமும் பண்ணிட்டு பூஜை பண்ணிட்டு போகலாம். ரொம்ப சந்தோஷங்க சாமி. இவ்வளோ ஒரு ஆன்மீக ஆன்மீகத்தில் வந்தால் கூட மற்றவங்களுக்கு நல்லது செய்யணும், மற்றவங்களுக்கு ஜன பக்தர்கள்லாம் வந்து இவ்வளோ இங்கே வந்து இவ்வளோ பயனடையணும் அப்படின்ட்டு நீங்கள் ஜெர்மன்லேருந்து இந்த நம்ம இந்தியாவில் வந்து இதெல்லாம் ரெடி பண்ணுறீங்க இல்லைங்களா? நிஜமாக ரொம்ப நீங்கள் ரொம்ப கடவுள் வந்து உங்களை ரொம்ப பிளெஸ் பண்ணியிருக்காரு. என்னுடைய நோக்கம் ஏழை பணக்காரன் இல்லாமல் எனக்கு பின்னுக்கும் இதை சரியான முறையில் முன்னெடுக்க வேண்டும். இந்த இடம் மக்களுக்குரிய இடம், மக்களுக்காகவே இதை கட்டுறேன். ஒவ்வொன்றும் பார்த்து ரசித்து மக்களே நேரடியாகவே இறைவனோடு ஈடுபட வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தோடு இருக்கிறேன். ஆசிரமம் என்பது சிரமம், கஷ்டம். ஏனென்றால் அன்றைய வேளையை சாப்பிடுவது என்பது உண்மையான ஆசிரமங்கள் கஷ்டம். அப்படியான ஒரு நிலைமையில தான் நம்ம மடம் உருவாக்கி கொண்டு வரோம். ஆனாலும் அதுலேயும் எங்களுக்கு பரம ஆனந்தம், எந்த குறையும் அம்பாளங்களுக்கு விடையில்லை, குருதவர் விடையில்லை, எங்களுக்கு எல்லாமே கிடைக்குது. ஆனால் இந்த மக்களுக்கு எப்பையும் இந்த இடத்துல வந்தால் எந்த டைமும் அவர்கள் ஆறுதலாக இருக்கக்கூடிய தாய் இல்லமாக இது அமைய வேண்டும் என்று. இது ஒரு தாய் வீடு, என்னுடைய அம்மா வீடு கண்டு வர வேண்டும். அவர்கள் வந்து இறைவனே கங்கரியங்களை பார்க்க வேண்டும். வாரவர்கள் ஈழப்பிள்ளைகள் இருந்தா அவர்களுக்கு நேரடியா படிக்கிறதுக்கு வழிகாட்டுவோம், அவர்களை பொன்சம் பண்ணி செய்ய வேண்டும். அந்த சேவையுடைய ஒரு காலேஜோ ஸ்கூல் கட்டுற நோக்கம் எனக்கு கிடையாது. நான் இறைவனை அடைவதற்கும் துன்பங்களிலிருந்து விடுபடுவதற்கும் இல்லற யோகத்துக்குமாக கட்டப்பட்ட இடம். வழிகாட்டுறீங்க. கந்தி ஸ்ரீ விநாயகர் பத்தி சொன்னீங்க, உலகத்திலேயே முதலாவது கந்தி ஸ்ரீ விநாயகர் முன்னுக்கு ஸ்தாபிச்சிருக்கிறோம். கருங்கலிலே பண்ணிருக்கிறோம், அகஸ்திய பெருமாளால் உருவாக்கப்பட்டது. எல்லா இடமும் மாவிலையும் போட்டோவிலையும் தான் இருக்கும். உலகத்திலே முதலாவது கந்தி ஸ்ரீ அங்கே ஸ்தாபிச்சிருக்கிறோம். ராகு கேதும் ஏழடியில உலகத்திலே இங்கேதான், 18 சித்தர்களும் உலகத்திலே இங்கேதான், காயத்ரி ஐம்பொன்னிலே மூலஸ்தானத்துக்கே செய்யக்கூடிய உலகத்திலே முதலாவதும் பெரும்பாலும் கார்த்திகை மாசம், இந்த கார்த்திகை மாசம் கும்பாசம் முடிக்க வேணும் என்றதுதான் எங்களுடைய நோக்கம். நீ இறைவன்ற திருவரர், சித்தற்ற திருவரர், எங்களோட கையில என்ன இருக்குது? ஆமாங்க, ஒன்றுமே கிடையாது சாமி. உங்களுடைய ஃபுல் நேம் என்ன சொல்லுங்க? அங்க கொடுப்பாங்க காட்டில, அதை பார்த்து கட்டுங்க. நம்ம பேர் என்ன? அம்பாளுடைய வேலைக்காரன் சேவக, அவ்வளவு. அதுதான் நம்மளுடைய இது. நம்ம பேரும் நம்ம புகழும் வராது. நம்ம எளிமையான வாழ்க்கையும், நாம் இந்த மண்ணுக்கு எதுக்காக வந்தோம், இந்த மக்களுக்கு என்ன செய்ய போகிறோம், அதை மட்டும் செய்துட்டு போனா அதுதான் நீ, அதுதான் எங்களுடைய சிந்தனை. இறைவனிட்ட வந்துட்டோம், எளிமையான வாழ்க்கை, ஏழை மக்கள் மீது அன்பும் கருணையும் கொண்டு எங்களால் இயலக்கூடிய அவர்களுக்கு ஆறுதலாகி இந்த வாழ்க்கையில அவர்களுக்கு ஒளிமயமாக்குவது தான் எங்களுடைய நோக்கமாக. ஆமாங்க, ஒரு முறை தான் வந்து பிறந்திருக்கோம். ஆமா, நல்லதை செய்துட்டு போ, நல்லது செஞ்சுட்டு போகலாம் தான். நம்ம போகும்போது ஒரு அழகான மெசேஜ் கொடுத்துட்டு போகலாம், போவோம். இப்ப பெரிய கோடீஸ்வரனும் போகிற போது ஒரு இடம்தான், ஏழையும் போற இடம்தான். ஆனா அவன் என்னத்தை கொண்டு போறான்னு கொண்டு போக முடியுமா? ஒண்ணுமே இல்லை. ஊசிய கூட கொண்டு போக முடியாது. மனைவி பிள்ளைகளுக்காக உழைக்கிறான், கடைசியில என் மனைவி புருஷன் இழந்துட்டார், கடைசியா அந்த பாத்ரூம்ல குளிக்கன்னு சொல்லுவா, பின்னுக்கு கொண்டு போன்றா. என்ன வாழ்க்கையின் யதார்த்தம்? யாருக்காக உழைத்தாய்? அதை விட தர்மத்தை பண்ணு, தர்மத்தை செய், உன்னால் இயலக்கூடிய தர்மங்களை பண், அதுதான் உனக்கு கடைசியா வரப்போகுது. எந்த இடம் போகுது? கர்ம வினையா, பாவ இடத்துக்கு போறியா, புண்ணிய இடத்துக்கு போறியா? நீ செய்கின்ற வாழ்க்கையில, வாழ்கின்ற காலத்தில் நீ செய்கிற தானம் தர்மம் தான் கடைசி நிலை உன்னை அடைய முடியும். ஆமா, ஆனபடியால் ஏழுமானது நல்லது பண்ணுங்க. கடைசி
பிள்ளை மனைவி கண்டு உழைத்து எந்த ஒரு இது கொடுக்க வேண்டும், உன்னுடைய கடமை. ஆனால் அது 80% கொடுத்தா 20% உன்னால இயலக்கூடிய நல்லவர்களுக்கு இந்த பணியை பண்ணு, சிரமத்தை பண்ணு, உன் வாழ்க்கை நல்ல ஒளிமயமாகும், உன்னோட போற இடம் ஒரு அற்புதமான ஒரு இடத்துக்கு போகக்கூடியதாக இருக்கு. ஆமாங்க சார். சாமி ரொம்ப சந்தோஷங்க, ரொம்ப அழகா பேசுனீங்க. உங்களுடைய இந்த உயர்ந்த குணம் இன்னும் நல்லா உலகத்துக்கு தெரியணும், நிறைய மக்களுக்கும் இது பிரயோஜனம் ஆகணும். இல்லை, உலகத்துக்கு தெரிய வேணும்ன்றது எனக்கு நோக்கம் இல்லை. தெரிஞ்சாதானுங்க வருவாங்க அவங்களும் பயனடைவாங்க. இப்பயும் நான் சொல்லுறேன், இந்த பதிவில உண்மையான இறை சிந்தனையோடு எந்த ஒரு தீய காரியங்களும் செய்யாதவர்கள் வாங்க, உங்களை இந்த இடம் ஒளிமயமாக்கும். கர்மப்பட்டவர்கள் இந்த இடத்துக்கு வராதைங்க, அவ்வளவு வரவே முடியாது. ஆமா, வர வேண்டாம், எங்களை நிம்மதியா இருக்க விடுங்கோ. நாங்களும் பகவானுக்கு சேவை செய்ய வேண்டும். எங்களுக்கு உண்மையானவர்கள் இங்கு எந்த வேற்றுமை இல்லாமல் எல்லோரும் சமன் என்று நேக்கக்கூடியவர்கள் இந்த இடத்துல வந்து போக வேண்டும். இது வந்து பேருக்கும் புகழுக்கும் கூட்டத்துக்கும் இந்த இடம் நான் உருவாக்கவில்லை. ரெண்டு மனிதர்களாக இருந்தாலும் உண்மையான நேர்மையோடைய இறை சிந்தனையோட இருந்து வந்தால் எனக்கு 2 கோடி பிச்சை கூட்டமே வேண்டாம். உண்மையான பக்தியோட வந்து செய்யுங்க. நீ இங்க அபிஷத்தை செய்துட்டு பாவத்தை பண்றது இடத்துக்கு இந்த வராத, சித்திர தொடாத, சித்திர பக்கமே வராத, நீ வேற கோயிலுக்கு போ, எந்த இடத்துக்கு வராத. நீ திருந்த பொறியா வா, அறிந்து மறியாம செய்துட்ட இனி என்றாலும் இந்த வாழ்க்கையில ஒளிமயத்தோட என்னுடைய குடும்பம் நல்லா இருக்க உண்மைடா வா. மீண்டும் இதுக்கு அபிஷம் செய்துட்டு பெரிய பேருக்கு போலுக்கு இங்க கட்டி தந்தா நான் எடுக்க மாட்டேன். இப்ப நீங்க கட்டுறேன்னாலும் உங்களுடைய வரலாறு எனக்கு பார்ப்பேன், அதுக்கு பிறகுதான் அனுமதி கொடுப்பேன். ஏனென்றா இங்க சீதேவி தான் இருக்கிறா, இறைவன் வீட்டில் இருக்கின்றா, மூதேவி வேண்டாம். நீங்க அத பக்கம் இந்த கொட்டிலேயே இருக்கலாம், சித்த பரமானந்தமா இருக்க, நல்ல காத்தோட்டத்திலே இருக்கிற. ஆனபடியே ஒரு பாவப்பட்ட ஒரு பில்டிங்குக்கு போக விட மாட்டேன் சித்தர். அதுதான் என்னுடைய உண்மையான நோக்கம், அதுதான் சிந்தனை. ஆனா உண்மையானவங்க தான் வந்து கட்டுவாங்க சாமி, அதுதான். ஏன்னா அவங்களுக்கு தான் பிராப்தம் இருக்கும். அதுதான் சித்திரத்தை சொல்லிட்டேன். மற்றவர்கள் யாரையும் உள்ளடை விடாத, எந்த சிந்தனையாக்கையும் உள்ளுக்கு விடாது. இதுதான் நான் ஒவ்வொரு நாளும் சங்கல்பம் பண்ணுவேன். நல்லவங்க தான் வந்து கட்டுவாங்க, கெட்டவங்க வரவே முடியாது. வரவே வேண்டாம். எப்படி வந்து கட்டுவாங்க? கட்டவே முடியாது. சித்தர்களை அடிச்சிடுவாங்க. ஆமாங்க, சித்தருங்க யாரு, கடவுள் கூட டைரக்டா கான்டாக்ட் வச்சிருக்கவங்களாச்சே. பாருங்க எப்படி இருக்கிற ஒவ்வொன்றும் நன்றிங்க சாமி, எல்லையற்ற பரமானந்தம். நம சிவா.